ஹாய் ஹலோ, வெல்கம் டு பேரலல் ட்வின்ஸ். ஸோ வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. நம்ம ரைடுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம லாம்பரட்டா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மீன்வைல் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 20 days தாங்க இருக்குது இந்த வீடியோ நான் எடுக்கிற அன்னைக்கு. ஸோ ஸ்பேர்ஸ்லாம் வந்து நிறைய வர வேண்டியது சொல்லலை. ஸோ ஸ்பேர்ஸ்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். நான் ஏன் ஸ்பேர் வீடியோ போடுறேன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த விண்டேஜ் ஸ்பேர்லாம் கிடைக்குமான்ற ஒரு டவுட்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ 1963 வண்டி தான், இது எப்படி தான் ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேர். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணாங்க, என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வெளியே நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணாங்க. ஸோ இதுக்கு இன்னமும் கிடைக்குது, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். பட் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு 50% ஸ்பேர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்துடுச்சு. அந்த அதோட வீடியோ தான் இது. ஸோ ஏன் மெயினானா வந்து இந்த ஸ்பேர்ஸ் செல்லர்ஸை வந்து கொஞ்சம் நான் நிறைய பேருக்கு காட்டணுன்ட்டு ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவர் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ நிறைய பேர் அவர்கிட்ட வாங்கியிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் இன்னும் நிறைய பேர் ஸ்பேர் டீலர்கிட்டலாம் வந்து நான் நிறைய லிஸ்ட் அனுப்பிச்சு கேட்டேன். ஸோ கோட் பண்ணதில் இவர் ரொம்ப கம்மியாக வந்து கோட் பண்ணியிருந்தார் ப்ரைஸ் எல்லாமே. சரி ஓகே, இவர்கிட்ட கொஞ்சம் ஸ்பேர்ஸ் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் போட்டேன். அப்புறம் ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு, மொத்த ஸ்பேரையும் அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்துருச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தேங்க அவர்கிட்ட. அவர்லாம் அந்த மனுஷன் டென்ஷனே ஆகலை. ஏன்னா வந்து நான் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ஒரு 10 items சொல்வேன். அவர் அதை அனுப்பிச்சோன்னே இன்னொரு 2 items அனுப்பிச்சு, ப்ரோ இதை உடனே அனுப்பிடுங்க, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஸோ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பெயிண்டிங் வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம ஃப்ரேமில் ஒரு பார்ட் ஒன்று மிஸ் ஆகுது சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ அனுப்பிச்சார். திடீர்னு ஃபோன் வச்சு, ப்ரோ எனக்கு வந்து கிராங்கோட பின்னும் கிராங்க் கையும் சீக்கிரம் அர்ஜென்ட்டாக வேணும் அனுப்புங்க அப்படின்னு. நம்ம நிறைய பார்ட்ஸ் அப்படி தான் அவரை டார்ச்சர் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஸ்பேர் வந்து வந்துருச்சு. ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக தரேன். ஃபஸ்ட் அந்த ஸ்பேர்ஸ்லாம் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்களேன். பார்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 parcels வந்து ஒரே பர்சன் கிட்ட வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் சொல்லிட்டு, பெங்களூர் வேலை போல். ஸோ இவர் வந்து ரொம்ப சீப்பாகவே நமக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இவர்கிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்பேரும், இங்கே ஒரு ஸ்பேரும் வந்திருக்கு. ஸோ இது நேற்று வந்துச்சு, இது இன்றைக்கி வந்துச்சுங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் நேற்று வந்து ஆல்ரெடி பிரிச்சிட்டேன், செம்ம பேக்கிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி மெட்டீரியல் பாருங்கள். ஆனால் அவர் அனுப்பிச்ச ஸ்பேர் பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்பேர் தாங்க. இந்த பாருங்கள், இந்த 2 ஸ்பேரு ப்ளஸ் வந்து இந்த ஒரு உடையிற மாதிரி ஒரு அலுமினியம் ஐட்டம். ஸோ இந்த 3 ஸ்பேருக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ், எவ்வளோ சேஃப்டி பாருங்கள். ஸோ ஐயோ, இந்த மாதிரியும் ஆளுங்க இருக்காங்க, டேமேஜ் ஆகி அனுப்புகிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து 100 ஸ்பேர் வந்திருக்கு, இப்போ வந்துச்சு சுட சுட. இன்னும் அன்பாக்ஸே பண்ணல. இது பாருங்கள் எவ்வளோ பேக்கிங் பாருங்க, எவ்வளோ திக்கு தருதுங்களா. இந்த அளவுக்கு பேக்கிங்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அனுப்புகிறாரு. ஸோ அதுக்காக மட்டும்தான் மெயினாக நான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பேரை கஷ்டப்பட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்குகிறோம், ரைடே போஸ்ட்போன் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸ்பேர் வந்து டிலே ஆகி வருது, கிடைக்கிறது இல்லைன்றதுனால. ஸோ என்ன நல்லா இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பர். நம்ம சீட் பிளேட்டை வாசல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2 பிளேட் இருக்குது, ஆனால் ஒரு சீட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் வந்து எங்கள் அம்மா என் கூட ரைடு வரப்போகிறேன்னு சொன்னாங்கன்றத ஒரே காரணத்தினால 2 சீட் ஆர்டர் போட்டேன். இதை நான் அப்புறமா பிரித்து காட்டுறேன். ஸோ இதோ சீட்டோட மெட்டீரியலுங்க இது. ஆக்சுவலாக இதுக்கு மேலே தான் வந்து நம்ம இதுக்கு உள்ளே தான் ஆக்சுவலாக ஃபோம் தைச்சு போடுவோம். ஸோ இந்த மெட்டீரியல் 2 வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பபுள் கிரிப், நம்ம RD 350 வரும்ல அந்த பபுள் கிரிப் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இந்த குட்டி குட்டி திங்ஸ், இன்ஜின் பேரிங்ஸு. நெக்ஸ்ட் இந்த லாம்பர்ட்டா லோகோவும் அழகாக இருக்குது, இதை நான் பிரித்து கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன ஸ்ப்ரிங்கு, கிக்கர் ஸ்ப்ரிங்குன்னு நினைக்கிறேன், கிக்கர் ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது என்னது, டப்பா மாதிரியாக தான் இருக்குது. ஓகே, சிடி கிட்டோடது, நான் சிடி கிட்டை தனியாக இருக்கிறேன். சிடி கிட்டுக்கான ஒயர்ஸ் கொஞ்சம் ஒயர்ஸத்தில் இருக்குது. ஸோ இது வந்து சைடு டோரா இல்லை, இது வந்து நோஸோட ரப்பர் கிட்டு நினைக்கிறேன். நோஸ் வந்து இல்லை, சைடு பீடிங் இதுதான், இது சைடு பீடிங் ரப்பர் கிட்டு. சூப்பர். ஓ, இந்த கிளாம்புக்கு தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரேமை வெல்டு வைக்காமல் நான் சொல்லிகிட்டு இருந்தப்போ பார்த்தீங்களா, பெயிண்ட் அடிக்கிறது இந்த கிளாம்புக்கு தான் அது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளாம்ப் லைட்டாக பெண்ட் இருக்குது. ஸோ அதை என்ன செக் பண்ணணும். ஓகே, அப்புறம் பண்ணலாம். 2 டியூப் இருக்குது, இது இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓ ஓகே ஓகே ஓகே, இது இந்த சைடு நோஸ், இது ஃப்ரண்ட் நோஸ், இது
இந்த புஷ்லாம் எனக்கு இந்த புஷ்ஷை பற்றிலாம் தெரியாது அந்தளவுக்கு. ஸோ அதே ரப்பர் பிவிசி மெட்டீரியல் தான், ரப்பர் நல்லாயிருக்கு. சைலன்சர் பெண்டு பைப் போயிடுச்சு, ஸோ பெண்டு பைப் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ சிடி கிட்டோட இது இது சிடி வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் நம்ம வண்டிக்கு, ஏன்னா சிடி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் இந்த வண்டியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சிருந்த ஒரு ஐட்டம்னா இதுதான் இந்த டெயில் பீஸு. செம்ம சூப்பராக இருக்கும், ஒரு பல பல பலன்னு இருக்கு பாருங்க. நான்லாம் தெரியல, நான் அப்படியே மூஞ்சி தெரியறது தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன். என்ன பிராண்ட் இது இது தெரில, இது ஆஃப்டர் மார்க்கெட் தான், பட் ஆனால் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. தெரிதுங்களா, இப்போ அந்த கேஸ்டிங் மெட்டீரியல் மாதிரி அலுமினியம் அந்த வீடியோலாம் பண்ணுவோம்ல, மெல்ட் பண்ணி ஊற்றி பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் வந்திருக்கு. நல்லதாக இருக்குது. அவரோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக போடுறாங்க, ஏன்னா அவர் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அவர்கிட்ட, அதுக்காகவே மெயினாக வீடியோ பண்ணுறேன் நான். பேக்கிங்கும் பயங்கர அல்டிமேட்டு, அல்டிமேட்டான ஒரு பேக்கிங் இதுலேயும் இவ்வளோ விட்டு இருக்குது. இது தெரிஞ்சு மேக்னெட்டு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மேக்னட்டும் அந்த ஃப்ளைவீலும் ஒரு கையில் வேறு ஆப்ரேட் பண்ணுற பயமாக தான் இருக்குது. பட் ஓல்டு மாதிரி வராதுங்க, ஓல்டில் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. பட் இது நமக்கு ஒரு அழியில், இந்த சிடியை வச்சு தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும். ஸோ இந்த சிடியை உள்ளே வைப்போம். சிடிஐ பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் வந்துச்சுங்க, 5000 அது வந்துச்சு. வந்துச்சு இவங்கக்கிட்ட கொஞ்சம் சீப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் உள்ளே வர காயில் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயில்டு அப்புறம் கண்டிப்பாக காட்டுறேன் நான். ஸோ சும்மா இப்போ ஸ்பேர் அனுப்பிச்சது வரைக்கும் இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் இங்கே ஒரு மெட்டீரியல் இருக்குது. இது என்னதுன்னு தெரியல எனக்கு. இந்த ஒரு 3-4 டேஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்பேஸ் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டுருப்பேன் நான். ஏன்னா அங்கங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் போட்டால் இவர் வந்து என்ன பண்ணார்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்க, இவர்கிட்ட இல்லைனாலும் வெளில அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு இவர் கொஞ்சம் வெளியெல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓ, ஹெட்லைட் அசம்பிளிங்க, கேட்டில் இது குரோம்டு தான் வேணும்னு கேட்டிருந்தேன். குரோம்டு தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் நிறைய. எனக்கும் ஆக்சுவலாக ஹெட்லைட்டுக்கும் கொஞ்சம் தொடர்பு இடம் கூடமாக இருக்கும், நான் கீழே போட்டு ஈஸியாக உடச்சிருவேன். ஸோ தெரியுதுங்களா, க்ரோம் ஃபினிஷு ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸில் வரும். அவரே கீழே உந்துரு. ஏய் இன்னசென்டி, ஏய் சூப்பருங்க, ஒரிஜினல் மாதிரி எம்போஸ் பண்ணியிருக்கு. இன்னசென்டி ஆஹா, உடஞ்சிருக்கே இந்த பார்ட்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு போல். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பால் மாற்றி கொடுத்துருவாரு. அதை கேட்டு மாற்றி வாங்கிடணும், இப்போதைக்கு அதை ஓரமாக வைப்போம். இது வந்து ரிட்டர்ன் அனுப்பணும். ஹெட்லைட் லேம்பரட்டா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு இதில் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த ஸ்பேர்ஸும் நான் இதில் காட்டுறேன், அவர்கிட்ட வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேர்ஸில் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து அவர் அனுப்பிச்சது, இது எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சாருங்க. இங்கே பாருங்க, அதான் என்னென்னு எனக்கும் தெரில, குட்டி குசுமானங்களாக இருக்காங்க நிறைய பேருங்க. வந்து பார்த்துருப்பீங்க, ஸோ ஸ்பேஸ்லாம் வந்து எல்லாமே வந்து ஓன் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இது மட்டும் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக காட்டுறேன்னு சொன்னால் இன்னும் மறந்துட்டேன், நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பிரிச்சுட்டேன், இந்த குட்டி குட்டியாக இருக்குங்க ரிவீட் எதாவது மிஸ் பண்ணுறேன்னு பயமாக இருக்குது. ஸோ நான் அதை வண்டி அசம்பிள் பண்ணும்போது இன்னும் கிளியராக காட்டுறேன் நான். ஸோ ஆனால் அழகாக இருக்குங்க, க்யூட்டாக சின்னதாக இருக்குது. ஸோ லேம்பரட்டா எல்ஐ 115 போட்டிருக்கு. நெக்ஸ்ட் அந்த குட்டியாக ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நோஸில் ஒரு லோகோ வரும் பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், இன்னசென்டின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்து ஏபிஐன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னசென்ட்டி தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். ஓகேங்க, ஸ்பேர்ஸ் வந்து அவர் வந்து என்னென்ன ஸ்பேர்லாம் டீல் பண்ணுறாரு, அவர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரேன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஜி ஜாவா ஸ்பேர் ப்ளஸ் வந்து ஸ்கூட்டரது புல்லட்டதோட ஸ்பேர் வந்து டீல் பண்ணிகிட்ருக்காராம். ஸோ அந்த ஸ்பேஸ் இருந்தாலும் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வெளில வாங்குங்க, வாங்கிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ப்ரைஸ் வந்து விசாரிங்க, ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணிட்டு தான் எனக்கு இவர்கிட்ட வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்பேஸ் வந்து அவர்கிட்ட தாராளமாக வாங்கினாங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
ஸோ ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ இதுக்குமே வந்து நான் இப்போ அந்த ஹெட்லைட் வந்து கிராக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நான் யூஸ்வலாக சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கும் ஹெட்லைட்டுக்கும் ஆகவே ஆகாதுங்க, நான் எப்போ ஹெட்லைட்டு வந்து வண்டி வேலை கழட்டினாலும் உடச்சிருவேன். ஸோ கீழே விழுந்துடும் இல்லை வைக்கும்போது வேகமாக வச்சுருவேன். இந்த மாதிரி எனக்கு அந்த ஹெட்லைட்டுக்கும் எனக்கும் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி வந்து உடஞ்சி போய் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அவருக்கு வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி உடஞ்சிருக்கு ப்ரோ ஹெட்லைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போ, ஐ வில் ரீப்ளேஸ் இட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ இதை வந்து அவருக்கு நான் கொரியர் போட்டு அவர் எனக்கு வேறு அனுப்புறேன்னு உடனே சொன்னாருங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காமல் வந்து அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட போயிட்டு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி பாருங்கள். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜுங்க. ஸோ சிவராஜ் சொல்லிட்டு அவரோட நேமு. ஸோ அவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ மெயினாக அதுக்கு தான் நான் ஸ்பேஸ் அவர் வாங்குங்கன்ட்டு வந்து உங்களை நான் கம்பல் பண்ணல. ஸோ எனக்கு கிடச்சிது. ஸோ உங்களுக்கும் கிடைக்கணும், அந்த மாதிரி ஈஸியாக ஸ்பேர் கிடைக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோவே ஆக்சுவலாக நான் மேக் பண்ணேன். இல்லைன்னா ஸ்பேஸ் எல்லாம் என்னடா வீடியோ பண்ணிட்டுன்னு எனக்கே வந்து மைண்டில் தோணிக்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி வந்து பழைய வண்டிக்கும் கிடைக்கிது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பழைய வண்டியாக ஸ்பேர் கிடைக்காதுன்னு அப்படிலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவர்கிட்ட எக்ஸ்பென்சிவ்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஸோ கேஷுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் டிலேவாக தான் கொடுத்தேன். ப்ரோ வந்து எனக்கு அனுப்பிச்சே வச்சுட்டாரு, பட் ஆனால் கேஷில் செட்டில் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ நான் நம்புகிறேன். ஸோ ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ நம்ம சேனல் சரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாம்பரட்டாவில் வந்து ஒரு பெரிய ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் இன்னும் யாரும் பண்ணலங்க அந்த ரைடை. ஸோ அப்போ ஒரு கெஸ்ட் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு வேர்ல்டு டூராக கேட்டுறாதீங்க, அந்தளவுக்கு தப்பு நாய். ஸோ இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு சுத்த போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.